அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு ரத்து அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வினை ரத்து செய்ய கல்வித்துறை பரிசீலனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தம், தேர்வுத்துறைக்கு பணிச்சுமை உள்ளிட்ட காரணங்களால் தீவிர ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செய்ய கல்வித்துறை வந்து பரிசீலித்து வருகிறது. 11ஆம் வகுப்பு பாடங்களை நடத்தாமல் 12ஆம் வகுப்பு பாடங்களை தனியார் பள்ளிகள் எடுத்து வந்த காரணத்தால் 11ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுவதில் சிக்கல் எழுவதால் பொதுத்தேர்வை ரத்து செய்யலாம் என கூறப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லாதப்போ 12th வந்து நடத்துகிறப்போ 11th 12th போர்ஷன் வந்து முடிச்சுருவாங்க, அது ப்ரைவேட் ஸ்கூலில். அதனால் 11th பப்ளிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th ஃபெயிலாக இருக்காங்க. அவங்க வந்து 12th பாஸ் பண்ணிடுறாங்க, மறுபடியும் 11th வந்து ஃபெயிலாக இருக்காங்க. அதனால் அவங்களோட ரிசல்ட்டு இதெல்லாமே நிறுத்தியும் வச்சுருக்குறாங்க. 11th எப்போ பாஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து 12th வந்து பாஸ் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் வந்து போக முடியாது இருக்குது. இந்த ரீசன் எல்லாமே வச்சு 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ரத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆலோசனை வந்து செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.